ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளவுட் சேனல். நாம இன்னைக்கு AWS இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸ்ல பார்க்க போற சர்வீஸ் என்னன்னா ஈசி டூ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா தனி தனியா பார்க்கலாம் இருக்கோம். இன்னைக்கு பார்ட் 1ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸ்டார்டிங் வந்து, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் அமேசான் எலாஸ்டிக் கம்ப்யூட்டர், சரிங்களா? அமேசான் ஈசி டூடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட்டர், சிஇசிசி அப்படின்றது ஃபுல் ஷார்ட் ஃபார்ம் தான் ஈசி டூ அப்படின்றது. ஓகே, அப்படின்னா என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டி, இது ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ். அதாவது கிளவுட், AWS கிளவுடில் நமக்கான விர்ச்சுவல் விஎம் சர்வரை நமக்கு கொடுக்குற ஒரு சர்வீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசி டூ தான். இது வந்து வெப் சர்வீஸாக நமக்கு வந்து ரீச் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வாட் ஆர் த டைப்ஸ் அவைலபிள் இன்சன்ஸ் டைப்ஸ் அவைலபிள் இன் AWS ஈசி டூ அப்படின்னா என்னென்ன டைப் இருக்குன்னா இன்டர்வில் கேட்கலாம். 5 டைப் இருக்கு மொத்தம், ஜென்ரல் பர்பஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ், மெமரி ஆப்டிமைஸ், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ், ஜிபியூ இன்ஸ்டன்ஸ். இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மொதல் ஒரு 2 or 3 தான் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஜென்ரல் பர்பஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ A1 வந்திருக்கு, A1 தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D2 D3, சரிங்களா? D2 D3 தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா M4 M3 M4 M5, இதெல்லாம் அதாவது இந்த 2, 3 ஜென்ரேஷனுடைய இதை டைப் குறிக்கிறது, ஜென்ரேஷனுடைய இது குறிக்கிறது. ஓகேங்களா? M4 or M5, சரிங்களா? வாட் அவர் M3 இருக்கு, M3 எல்லா ரீஜன் அவைலபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஜென்ரல் பர்பஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ல C4 C5 அந்த மாதிரி இருக்கும், மெமரி ஆப்டிமைஸ்ல R அந்த மாதிரி இருக்கும், ஸ்டோரேஜ் தனியா இருக்கு, ஜிபியூ இன்ஸ்டன்ஸ் அதாவது கிராஃபிக்ஸ் ஓரியன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபியூ இன்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு 5 டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் முன்னாடி இருந்து D2 D3 M4 M5, இப்போ வந்து A1 ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது மும்பை ரீஜன்லேயே வந்துருச்சு. A1 அப்படிங்கிறது நம்ம என்னென்ன இன்டர்வியூ கீழே கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அப்போ 5 டைப் ஆஃப் இன்சன்ஸ் டைப் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் அமேசான் ஈசி டூ A1 இன்ஸ்டன்ஸ், ஆர் தர் ஸ்பெசிஃபிக் AMA ரெக்யூர்மெண்ட் ஆன் த ரன் A1 இன்ஸ்டன்ஸ். A1 இன்ஸ்டன்ஸ் ரன் மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக ரெக்யூர்மெண்ட் ஏதாவது இருக்கா, ஸ்பெசிஃபிக்கான AMA ரெக்யூர்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் A1 இன்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நியூ ஜெனரல் பர்பஸ் இன்ஸ்டன்ஸ் பவர்டு பை AWS கிராவிட்டன் ப்ராசஸர். அதாவது A1 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது நியூவாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஜெனரல் பர்பஸில். இது வந்து AWSோட ஓன் ப்ராசஸர், அதாவது கிராவிட்டன் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸருடைய இது வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கான ரெக்யூர்மெண்ட் என்னென்ன அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ARM64 ஆர்கிடெக்ட்ல ஒர்க் பண்றது. அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அதர் D2 D3 M4 M5 C5 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா x86 ஆர்கிடெக்ட் சொல்லுவாங்க, அந்த ஆர்கிடெக்ட்ல தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. அதாவது நம்ம 64/32 சொல்றோம் இல்லையா, அதில் வந்துட்டு x86 ஆர்கிடெக்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம x86 AMA வச்சு இந்த இன்சன்ஸ் லான்ச் பண்ண முடியாது. இதுக்கான AMA வந்து பார்த்தீங்கன்னா ARM64 AMA வச்சு தான் லான்ச் பண்ண முடியும், சரிங்களா? இதுதான் அதுக்கான பெரிய ரெக்யூர்மெண்ட். ஓகேவா? தென் ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஹவு ஆர் பேஸ்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இன்சன்ஸ் டிஃப்ரெண்ட், பேஸ்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த நம்ம பார்த்த 5 டைப் ஆஃப் இன்சன்ஸ்ல பேஸ்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த D2 D3 மட்டும்தான், எதுவுமே வந்து பேஸ்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அது மற்ற இன்சன்ஸ்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்படி கேட்டால் பேஸ்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இன்சன்ஸ் வந்து D2 or D3, இப்போ லேட்டஸ்ட் வந்து D3, ஓகேங்களா? ஓகே, பவர்டு பை இது ரெண்டு தான் பேஸ் லைன் ஆஃப் CPU பெர்ஃபார்மன்ஸ் வித் த எபிலிட்டி டு பேஸ்ட் அபோவ் த பேஸ் லைன். ஓகேவா? இது என்னன்னா இது வந்து ஒரு பேஸ் லைன் பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு இன்சன்ஸ் அதாவது D2 லார்ஜ், மைக்ரோ, மீடியம் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சன்ஸோடைய டைப்புக்கு ஏற்ற மாதிரியும் அதுக்கு வந்து ஒரு பேஸ் லைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது 20%, 25% ஒரு CPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த லெவலில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறாங்களே எபிலிட்டி ஐடியாலாக நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். அந்த கிரெடிட்டை ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு நாளில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற முடியும், சரிங்களா? ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது ஐடியலாக இருக்கும்போது இந்த இருக்குல்லைங்களா சொல்கிறாங்களா, D2 இன்சன்ஸ் அக்கர் CPU கிரெடிட்ஸ் வென் தே ஆர் ஐடியல் அண்டு கன்சியூம் CPU கிரெடிட்ஸ் வென் தே ஆர் ஆக்டிவ். ஐடியலாக இருக்கும்போது கிரெடிட்ஸ் கிடைக்கும், அதை ஆக்டிவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின்ல கேட்குறாங்க பாருங்க, வாட் சுட் ஐ வென் சுட் ஐ சூஸ் த பேஸ்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இன்சன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இது மோஸ்ட்லி வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்சன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நீடட் இருக்கோ, எனக்கு அந்த டைம் மட்டும் எனக்கு CPU கிரெடிட் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம். ரெண்டு விதமாக யூஸ் பண்ண முடியும். ஒன்று டெவ் அண்ட் டெஸ்ட் என்வரன்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது ப்ரொடக்ஷனுக்கே இல்லை அப்படின்ற போது டெவலப்பர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ CPU இது தேவையில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து D2 போகலாம், சரிங்களா? D2 D3 போகலாம். அது இல்லாமல் எந்த மாதிரி ஒர்க்லோடு அப்படின்னா நீங்கள் மற்ற எந்த மிஷின் இல்லாத பேஸ்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இதனால நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் CPU அது அன்லிமிட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் இன்சன்ஸில் கிரெடிட் இல்லாட்டினாலுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கான கிரெடிட் வந்து AWS வந்து CPU கிரெடிட் வந்து கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேறு எந்த மிஷின்லையும் வந்து இந்த மாதிரியான டைப் கிடையாது. அதாவது நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிறதா இருந்தால் நீங்கள் M4 M3 எனக்கு எப்பப்பெல்லாம் நீடட் இருக்கோ
அப்போ மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து சிபியூ கிரெடிட் வேணும் அப்படின்னா அதுவும் இந்த மிஷின் வச்சு நீங்கள் பண்ண முடியும், டி2 பண்ண முடியும், சரிங்களா? ஓகே. தென் சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் இன் ஈசிடி இன்ஸ்டன்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் வால்யூம்லாம் இருக்குது அப்படின்னா டூ டைப் ஆஃப் வால்யூம் இருக்குது, ஒன்று இன்ஸ்டன்ட் ஸ்டோர் வால்யூம், இன்னொன்று இபிஎஸ் எலாஸ்டிக் கிளாக் ஸ்டோரேஜ். ஓகேவா? இன்ஸ்டன்ட் ஸ்டோர் வால்யூஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்சன்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்சன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் தான் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது என்னன்னா அந்த சிஸ்டத்திலே அந்த பேஸ் மிஷின்லேயே வந்து அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இன்சன்ஸ், அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஒரு வால்யூம். அதனால நீங்கள் வந்துட்டு இதை ரீஸ்டார்ட் பண்ண முடியும், உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது அந்த இன்சன்ஸ் வந்து. இந்த மாதிரி இன்சன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா இன்சன்ஸ் ஸ்டோர் வால்யூம் வந்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப லெட்டன்சி கம்மியாக இருக்கணும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஈபிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா வால்யூமோட பெர்ஃபார்மன்ஸ் இன்சன்ஸ் ஸ்டோர் வால்யூம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஓரியன்ட் நீங்கள் போகலாம். இபிஎஸ் அப்படின்றது எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ், இதை உங்களால் இன்சன்ஸ் வந்து இதில் போடக்கூடிய இன்சன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது செப்பரேட்டாக உங்களுடைய அந்த பேஸ் மிஷினில் இருக்காது, இது செப்பரேட்டாக டெடிக்கேட்டட் தனி இன்னொரு இடத்துல இருக்கும் உங்களுக்கு வந்து. அதுதான் இபிஎஸ். மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது, ஒன்று இன்சன்ஸ் ஸ்டோர் வால்யூம், இன்னொன்று இபிஎஸ் வால்யூம், சரிங்களா? ஓகே. கேன் சேஞ்ச் தி இன்ஸ்டன்ஸ் டைப் ஆன் ரன்னிங் ஸ்டேஜ். ரன்னிங் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இசிடியோட ரன்னிங் ஸ்டேஜில் நீங்கள் மாற்ற முடியுமா? ஓகேவா? இசிடியோட ரன்னிங் ஸ்டேஜில் உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் டைப் மாற்ற முடியாது, ஸ்டாப் பண்ணி தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ரீசேஸ் பண்ண முடியும், சரிங்களா? இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் ரீசேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் ரன்னிங் ஸ்டேஜில். ஓகே. தென் ஹவு டு மைக்ரேட் இன்ஸ்டன்ஸ் ஒன் டைப் டு அனதர் டைப் வித்வுட் டவுன் டைப். ஓகேவா? இது அடுத்த கொஸ்டின். இஎன்ஏ நாட் எனேபிள் ஆனால் ப்ரீ ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் இப்போ எம்ஃபை லார்ஜில் ரன் ஆகிட்டு இருக்கு, இது எம்ஃபை எக்ஸ் லார்ஜ் நான் ரன் பண்ண போகிறேன், வித்வுட் டவுன் டைம்ல பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பண்ண முடியும், அதில் இஎன்ஏ எனேபிள் என்ன என்ன பண்ணுவது, ப்ரீ ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ மைக்ரேட் பண்ணுறதுக்கு வித்வுட் டவுன் டைம் பார்க்குறப்ப நீங்கள் அந்த மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போதே கிரியேட் இமேஜ், இமேஜ் கிரியேட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் லான்ச் பண்ணலாம் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டு தென் புதுசாக ஒரு எலாஸ்டிக் ஏபி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஏற்கனவே இருக்க எலாஸ்டிக் ஏபி ஒன்று என்ன பண்ணிக்கலாம், அங்கேருந்து டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு இந்த மிஷினுக்கு அசோசியேட் பண்ணிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன் இங்கே பாயிண்ட் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி ஒன்று பண்ண முடியும். இதில் லிட்டில் பிட் சின்ன ஒரு இது நடக்கும், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அப்படி இல்லை அப்படின்னா நீ ஒரு எலாஸ்டிக் ஏபி கிரியேட் பண்ணி இதுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய டொமைனை எங்கே ரவுட் குட்டித்துட்டு அது கோர் அடி எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும் வித்வுட் அவுட்டே உங்களோட மிஷினை வந்து நீங்கள் மைக்ரேட் பண்ண முடியும். இதில் இஎன்ஐ நாட் எனேபிள் அப்படின்ற மாதிரி, அதாவது ஓல்டு டைப் இஎன்ஐ வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் மடி போட்டிருப்பாங்க, இஎன்ஐ எனேபிள் இல்லாமல் இருக்கும் இன்சன்ஸ் லான்ச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது எலாஸ்டிக் நெட்ஒர்க் அடாப்டர் அப்படின்ற இஎன்ஐ நாட் எனேபிள்டு மிஷினாக இருந்ததுன்னா, அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன், இது நீங்கள் இன்சன்ஸ் லான்ச் பண்ணும்போது இங்கே போனீங்க அப்படின்னா ரூட் வேஸ் வால்யூமுக்கு விச்சுவலேஷன் டைப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஎன்ஐ எனேபிள் இருக்கும். இப்போ இஎன்ஐ எனேபிள் எல்லா மிஷினும் டிஃபால்ட்டாக எஸ்எல் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. பிஃபோர் தட் நீங்கள் இஎன்ஐ எனேபிள் இல்லாத சமயத்தில் மிஷின் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான பெரிய ரிக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இஎன்ஐ டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும் இன்சன்ஸில், இன்ஸ்டால் டிரைவர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும், தென் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்சன்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு இஎன்ஐ வந்து எனேபிள் பண்ணணும் இன்சன்ஸ் லெவலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது ஓஎஸ் லெவலில் இன்ஸ்டால் பண்ணுறது, இது ஓஎஸ் லெவலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இஎன்ஐ லெவலில் இன்சன்ஸ் லெவலில் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். அது எங்கேருந்து பண்ண முடியல, ஏடபிள்யூசிஎல்ஏலேருந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இது ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும், திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நீங்கள் மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த மைக்ரேஷன் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ண முடியும், சரிங்களா? இஎன்ஐ நாட் எனேபிள் அப்படின்றது அதுக்கான பெரிய ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎன்ஐ டிரைவர் வந்து ட்ரஸ்ட் நீங்கள் ஓஎஸ் லெவலில் இன்ஸ்டால் பண்ணி தனியாக நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம், தென் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இஎன்ஐ இன்சன்ஸ் லெவலில் ஏடபிள்யூசிஎல்ஏலேருந்து இன்சன்ஸ் லெவலில் எனேபிள் பண்ணிட்டு தென் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுதான் இஎன்ஐ நாட் எனேபிளுக்கான பெரிய ரிக்வஸ்ட். ஓகே. தென் நைன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த விச்சுவலேஷன் டைப்ஸ் அவைலபிள், என்னென்ன டைப்ஸ் அவைலபிள்னு கேட்டிங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் விச்சுவலேஷன் இருக்குது, ஒன்று பேரா ஹார்ட்வேர் அசிஸ்டன்ட் விச்சுவலேஷன், இன்னொன்று பேரா விச்சுவலேஷன். ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்விஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில், இது ஹார்ட்வேர் விச்சுவலேஷன், இது உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு, சரிங்களா? உங்களுக்கு வந்து பூட்டிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹெச்விஎம் தான். இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இஎன்ஐ எனபிள் மாதிரியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விச்சுவலேஷன் டைப் வந்து ஹெச்விஎம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதுதான் நம்ம பார்த்த ஹார்ட்வேர் விச்சுவலேஷன் டைப். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேர இது சாஃப்ட்வேர் விச்சுவலேஷன், இது வந்து பூட்டிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதை கம்பேர் டு அதை பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட்வேர் விச்சுவலேஷனால உங்களுக்கு வந்துட்டு பூட்டிங் ப்ராசஸ் வந்து லோவாக இருக்கும். முன்னாடி யூஸ் பண்ண ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன் பழைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்துட்டு பேர விச்சுவலேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹெச்விஎம் தான், சரிங்களா? தென் வாட் ஆர் த ஹைப்பர்வைசர் யூஸ் ஆன் ஏடபிள்யூஎஸ், இப்படி கேட்டாங்க அப்படின்னா முதல்ல ஏடபிள்யூஎஸ் வந்து ரெண்டு விதமான ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜென் ஹைப்பர்வைசர், இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நியூட்ரோ ஹைப்பர்வைசர், அதாவது நியூட்ரோ சிஸ்டம் சொல்லி இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைப்பர்வைசர் பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரோ ஹைப்பர்வைசர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசர் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது D3, M5, C5 இந்த மாதிரி லேட்டஸ்ட் இன்சல் ஜென்ரேஷன் பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா
இதான் யூஸ் பண்ணுறாங்க நியூ டூ ப்ரொசஸர். பழைய முன்னாடி இருந்தக்கூடிய டி டூ எம் ஃபோர் சி ஃபோர் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென் ஹைப்ரொசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. இப்போ இது உங்களுடைய ஓன் அதாவது எப்படி இஎன்ஏ நெட்ஒர்க் இஎன்ஏ டிரைவர் அடாப்டர் மாதிரி அதெல்லாம் அது மாதிரி நியூட்ரோ ஹைப்ரொசரும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து அவங்களோட ஓன் ஹைப்ரொசர் வந்து கேவிஎம் கோர் அப்படின்னு கேவிஎம் நம்ம கேவி லெனக்ஸ் இருக்கக்கூடிய கேவிஎம் கோர்லேருந்து இதை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க நியூட்ரோ ஹைப்ரொசர். ஓகேங்களா ஓகே. இன்றைக்கி இந்த கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இன்ஸ்டியூட்டில் அடுத்த ஒரு 10 கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. இன்டர்வியூவில் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்த செட்டில் வந்து பார்ட் 2 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.